ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கு மறைவா போற்றி. எம்பெருமான் சிவபெருமானுடைய திவ்யானுகிரகம், அழகிய கடற்தீவு அமைந்த புண்ணிய பூமி, ரத்னாகரம் மகோததி என இரண்டு புண்ணிய சமுத்திரங்கள் சங்கமிக்கக்கூடிய மகத்தான புண்ணிய பூமி, ஸ்திரீ புருஷ சமுத்திரம் என்று அழைக்கக்கூடிய ராமேஸ்வரம் தீவு தனுஷ்கோடி தீவிலே அமைந்து அருள் பாலிக்கக்கூடிய சமஸ்த புண்ணியக்கோடி தீர்த்தங்கள் அமைந்திருக்கக்கூடிய தனுஷ்கோடி கடற்கரையிலே இருந்து உங்களோடு அடியேன் ரமேஷ் சிவம். பகவானுடைய கிருபை கருணைதான் எல்லாவற்றையும் நாம் அனுபவித்து அருள் பெறுவதற்கு குறித்தான சமயமாக அமைகிறது. திவ்யமான சமுத்திரம் இருக்கும் இடத்துல புண்ணிய தேவதைகள் காத்து கொண்டிருக்கும். ராமேஸ்வரத்தினுடைய எதிர்புறத்தில் அமைந்திருக்கக்கூடிய தீர்த்தத்திற்கு அக்னி தீர்த்தம் என்ற பெயர். அக்னி தீர்த்தம் என்ற பெயருக்கு காரணம், ராவண சம்ஹாரம் முடித்த பிற்பாடு பகவான் ஸ்ரீ ராமபிரான் சீதாராமனாக எழுந்தருள்வதற்கு காரண காரியம் ஏற்பட்ட இடம். சீதா பிராட்டியை அக்னி பிரவேசம் செய்ய சொன்னார். அப்பொழுது அக்னியாகப்பட்டது, எனக்கே தகிக்கிறது, நெருப்பாக எரிகிறது என்றுதான். ஆகவே பகவான் ஸ்ரீ ராமபிரான் அக்னி தீர்த்தத்தை சாந்தப்படுத்துவதற்காக, அதாவது அக்னியை அங்கே ஒரு தீர்த்தத்தை ஏற்படுத்தினால் ஆகவே அது அக்னி தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது. அந்த அக்னி தீர்த்தத்தில் 16,000 கோடி முறை ஸ்நானம் சந்தியாவந்தனம் அனுஷ்டானம் செய்தால் என்ன பலாபலன் உண்டோ அந்த பலாபலனை தரக்கூடிய ஒரு மகத்தான ஒரு புண்ணிய பூமியே தனுஷ்கோடி. காரணம், சீதா பிராட்டி கற்பு கனல் அக்னி. ஆகவே அக்னி சீதையை தொட்டவுடனேயே அக்னிக்கு எரிந்தது. ஆகவே தான் அக்னியை அந்த உக்ரத்தை சமன்படுத்துவதற்காக தீர்த்தம் ஏற்படுத்தினார். அதற்கு பிற்பாடு தன்னுடைய தனுர்பாணத்தால் ஒரு தீர்த்தம் ஏற்படுத்தி சீதாபிராட்டியோடு அவபிரத ஸ்நானம் செய்த மகத்தான புண்ணிய இடமே புண்ணிய பூமியே. பகவான் ஸ்ரீ ராமபிரான் இலங்கை செல்வதற்கு முன்பாக இங்கிருந்து இவற்றை பார்த்த காரணத்தாலும், சீதாபிராட்டியோடு வந்து அவபிரத ஸ்நானம் செய்த காரணத்தாலும் மிகவும் சிரேஷ்டமானது. இரண்டு புண்ணிய தீர்த்தங்கள் சங்கமிக்கிறது, ஸ்திரீ புருஷ சங்கமையோர் மத்தியே என்றுதான் சங்கல்பம் செய்யப்படுகிறது. அப்படி அமைந்திருக்கக்கூடிய அழகான மகத்தான புண்ணிய பேறுகளை அள்ளித்தரவல்ல திவ்ய தரிசனத்தோடு உங்கள் அனைவருக்கும் ஆனந்த கோலாகல தரிசனமாக அமைகிறது. இறைவனுடைய திருவருளை எண்ணி வியக்கின்றோம். எல்லாம் எம்பெருமானுடைய திவ்ய கடாட்சமே, திவ்ய கடாட்சமே சம்பூர்ணம். நமக்கும் புரியட்டம், அனுகிரகம் உண்டாக்கி தரட்டம் எனும் பிரார்த்தனையோடு தனுஷ்கோடி புண்ணிய க்ஷேத்திரத்திலே இருந்து சீதா லக்ஷ்மண பரத சத்துருண அனுமத் சமேத ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய திவ்ய சரணத்தில் மந்திர புஷ்பத்தை சாட்டுவோம். காசி யாத்திரை செய்வதற்கு சங்கல்பம் செய்ய வேண்டிய புண்ணிய பூமி இது. அருள் பெறுவோம், ஆனந்தமடைவோம். ஓம் நமசிவாய.